ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியை சந்தானம் தமிழ் விசாரணை அமைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை, ஏற்க முடியாது. அவர் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார், அவர் மீது அவரை விசாரணை வைத்துக் கொள்வது என்பது ஜனநாயக சட்டத்தில் சரியானதல்ல. குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக உயர்கல்வி மீது கடுமையான தாக்கல் தொடுக்கப்பட்டு வருகிறது, உயர்கல்வி சீரழிந்து வருகிறது. தமிழக ஆளுநர் பல்கலைக்கழக துறைவேந்த நியமனம் செய்கிற போது அம்பேத்கர் அந்த சட்டப்பல்கலைக்கழகத்திற்கு ஒரு சர்ச்சைக்கு ஆளான ஒருவரை துணைவேந்தராக ஆளுநர் நியமனம் செய்திருக்கிறார். இசை பல்கலைக்கழகத்தில் வெளி மாநிலத்தை சார்ந்தவரை துணைவேந்த நியமனம் செய்திருக்கிறார். கடைசியாக தமிழகத்தினுடைய ஒரு முதன்மை பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரை ஒரு வெளி மாநிலத்தை சார்ந்தவரை நியமனம் செய்திருக்கிறார். வெளி மாநிலம் பிரச்சனை அல்ல, தகுதிக்குரிய பேராசிரியர்கள் அங்கே அங்கே பரிந்துரையில் அவர்கள் பேர் இடம்பெற்றிருந்தாலும் அவர்களை புறக்கணித்துவிட்டு மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதியாக ஆளுநர் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுகிறார். ஒட்டுமொத்தமாக இங்கே துறைவேந்தர் நியமனத்தை ஊழல் நடைபெற்று வருகிறது. கோவையை சார்ந்த துறைவேந்தர் கணபதி அவர்கள் கையூட்டு வாங்கியதாக கைது செய்யப்பட்டிருக்கார். ஒட்டுமொத்தமாக உயர்கல்வி என்பது தமிழகத்திலே சீரழிந்து வருகிறது. அதற்கு ஆளுநரை பற்றி மோசமான ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட ஆளுநர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். நிர்மலா தேவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட அனைவரும் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிர்மலா அவர்களுடைய பேராசிரியருடைய உரையாடலில் ஆளுநர் சம்பந்தப்பட்டிருப்பதாக அம்பலமாக இருக்கிற போது அவரும் ஆளுநர் நடவடிக்கை உட்படுத்த வேண்டும். அதற்கு மாறாக அவர் அறிவித்த விசாரணை ஏற்றுக்கொள்ள முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மத்திய அரசு ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும். இந்த மோசமான பாலியல் சம்பந்தப்பட்ட அனைவரும் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வலியுறுத்தி மகத்தான இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் சிபிசிஐடி ஏடிஜிபியை மாற்றி மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சிபிசிஐடி விசாரணை உத்தரவிட்டிருந்தாலும் கூட சம்பந்தப்பட்டவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு தான் விசாரணையுடைய அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணை என்பது குற்றம் செய்தவர்களை பாதுகாப்பதற்காக அல்ல, குற்றம் செய்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு விசாரணை நடத்த வேண்டும். ஆகவே இது உயர்நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் தான் விசாரணை நடைபெற வேண்டும். அரசு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பு வலியுறுத்துகிறோம். குறிப்பாக ஆளுநர் மாவட்டம் சென்று அங்கே திட்டங்கள் நிறைவேறும் என்று பரிசீலிக்கிறார். அவருடைய அதிகார வரம்புக்கு மீறிய அந்த செயலை செய்கின்ற போது மாநில தலையிடவில்லை. ஒட்டுமொத்தமாக ஆளுநருடைய வரம்பை மீறிய செயலை தடுத்து நிறுத்தவோ கண்டிக்கோ ஆட்சேபிக்கவோ மாநில தயாராக இல்லாத பின்னணியில் இங்கே தொடர்ச்சியாக மாநில உரிமைகள் பாதிக்கப்பட்டு வருகிறது, மாநில சுயாட்சி பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த பின்னணியில் ஆளுநரை இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக மாநில உரிமைகளை பறித்து வரக்கூடிய மத்திய பிரஜா செயல்படக்கூடிய ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்தி இந்த கண்டன இயக்கம் நடைபெற்றுக் வெளியேறு 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 வெளியேறு.
காங்கிரஸ்
வெளியேறு.